ஹாய் மை டியர் நெட்டி ஃபார் யூஸ் போஸ்டர் தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான்சர் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஹீரோ எஸ்ஜே சூர்யா, அதை நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னா எஸ்ஜே சூர்யா ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தா பிரிச்சு மேய்வார், அது நமக்கு எல்லாம் தெரியும். எக்ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெர்சல் படத்தில் தார்மார் பண்ணியிருப்பார், ஸ்பைடர் அதுக்கு மேலே பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அவர் வந்து மான்சர் படத்தில் ஹீரோவாக பண்ணும்போதே ஒரு ஹைப் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் அவரோட லுக்கு பார்க்கும்போது அந்த எலியை ஒரு வெறித்தனமாக பார்க்குறாரு, அந்த எலியும் ஏதோ தின்னு இருக்குது அப்படின்ற ஒரு லுக்கெலாம் இருக்குது. அது விடுங்க, மான்ஸ்டருக்குள்ளே அப்படியே அந்த ஃபாண்ட்டுக்குள்ள வரும். அந்த ஃபாண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் அந்த இருளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலி சிம்பிள கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எலிக்கும் நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத விட்டுட்டு இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல்சன் வெங்கடேசன். இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூத்து படத்தை எடுத்தவர். அந்த ஒரு நாள் கூத்துல கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். அதுக்காகவே வந்து நிறைய பேர் படம் பார்த்தவங்களா இருக்காங்க. ஸோ இவர் வந்து மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு படம் இருக்கிறாரு, இது எந்த மாதிரியான ஜானராக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க வந்து பார்த்தோம் எஸ்ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், கருணாகரன் இவங்க மூணு பேர்த்த சுற்றி நடக்குது. அது முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரியா பவானி சங்கர் அவங்கள சுற்றியே தான் இந்த கான்செப்ட் போகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகே, இவங்க மூணு பேர்த்த வச்சு தான் படம் நகருது அப்படின்ற போதே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு பெரிய லெவல் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வச்சு நகரும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கதை விறுவிறுப்பாக போகுது. ஆனால் சின்ன ஒரு மூணு பேர்த்த வச்சு எலமெண்ட்டாக சுற்றி போகுது அப்படின்னா அந்த படம் வந்து சக்ஸஸாக ஹிட் ஆகும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, அதில் இந்த படமும் வந்து இடம் பிடிக்க ஒரு வாழ்த்துக்கள். ஸோ மான்ஸ்டர் ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவோட தாறுமாறான ஒரு ஃபன் எலமெண்ட்லாம் இருக்க போது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் ஸ்டூடியோ வந்து ஒன்று சொல்லிவிட்டாங்க, இது கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியான கிளிஷோ படம் மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஃபன் எலமெண்ட்லாம் நிறைய ஜாஸ்தியாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிவிட்டாங்க. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மான்ஸ்டர் லுக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படின்ற கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி சர்க்காரோட தெலுங்கு டீசர் நீங்கள் பார்க்கலீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தெலுங்கு டீசர் தமிழ் டீசர் நான் நிறைய வித்தியாசம்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தெலுங்கு டீசரை பார்த்தா நம்ம தமிழ் மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி நம்ம விஜய் ஆங்கர் பிரவீன் அவர் போய் வந்து கேட்டு வந்திருக்காரு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Net TV for you channel like pannunga, Net TV for you subscribe and like Net TV for you for more updates on Tamil movies.